ஹாய் தமிழ் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இங்கே யூஎஸில் வந்து ஹைவேயில் எப்படி வந்து கார் வந்து டிரைவ் பண்ணி போகிறோன்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நாங்கள் இருக்கிற ஸ்டேட் கனெக்டிகட்லேருந்து நியூ ஜெர்சிக்கு கார்லேயே போனோம். ஸோ அப்போ வந்து என்னென்னலாம் நாங்கள் வந்து கார் டிரைவ் பண்ணும்போது ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோன்றதை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே நீங்கள் யூஎஸில் வந்து கார் டிரைவ் பண்ணுறது எப்படி திரும்பாங்க இருக்கும்? அப்படியே நீங்கள் வந்து ஃபோனை வச்சுட்டு கார் கேம் ஓட்டுவீங்கள்ல, ஸோ அதே மாதிரி தாங்க இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ தான் உங்களுக்கு ஹைவேயில் வந்து கார் வந்து என்ட்ரு ஆகுது. ஸோ எப்பயுமே ஹைவேயில் போகும்போது கண்டிப்பாக நாலு விஷயம் பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்பீட் லிமிட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டணும் ஹைவேயில், டிராஃபிக்கை வந்து டிபெண்ட் பண்ணி. ஸோ நீங்கள் ஸ்பீட் லிமிட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலனா கண்டிப்பாக போலீஸ் வந்து உங்கள் காரை ஃபாலோ பண்ணி டிக்கெட் கொடுத்துருவாங்க. தென் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மேப்பை வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் மேப்பை பக்காவாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்ட்ரி எக்ஸிட்டை வந்து நம்ம கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ நம்ம எக்ஸிட்டை மிஸ் பண்ணிட்டோன்னா சுற்றி சுற்றி தான் வருவோம், நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ரோடில் வந்து அங்கங்கே சைன் போர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போர்டு வச்சு தான் நம்ம வந்து கரெக்டாக லேன் வந்து சேஞ்ச் பண்ணி போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம போயிட்டுருக்க லேன்லேயே டக்குன்னு எக்ஸிட் வரும். ஸோ அது நம்ம தெரியாமல் அந்த எக்ஸிட்டில் போயிடுவோம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த சைன் போர்டை வந்து ஃபாலோ பண்ணி போகணும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக டிராஃபிக்கு ஏற்ற மாதிரி லேன் வந்து சேஞ்ச் பண்ணி போகணும். லேன் சேஞ்ச் பண்ணும்போது ப்ராப்பராக நம்ம வந்து டிராஃபிக்கை பார்த்து, சைடில் மிரர் பார்த்து, பிளைண்ட் ஸ்பாட் எல்லாத்தையும் பார்த்து தான் லேன் சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதாங்க. இந்த நாலு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும், சூப்பராக ஹைவேயில் வந்து கார் ஓட்டலாம். யூஎஸ் ஹைவேயில் கார் ஓட்டுறது ரொம்ப ஈஸியான வேலை, பட் வந்து பயங்கர ஃபோக்கஸாக இருக்கணும் கார் ஓட்டும் போது. அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள், லேன் பற்றி சொல்லிடுறேன். மூணு லேன் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் போகிறது வந்து பாசிங் லேன் வந்து ஃபாஸ்ட்டாக போகலாம். அதுக்கப்புறம் மிடில் இருக்கிறது வந்து ட்ராவல் லேன், அப்புறம் ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஸ்லோ லேன். இந்த மூணு லேனில், ஸ்லோ லேனில் வந்து நீங்கள் ஸ்லோவாக ரிலாக்ஸ்டாக போகணுன்னா ஸ்லோவாக போகலாம். ட்ராவல் லேன் தான் வந்து எப்பயுமே கார் ட்ராவல் லேனில் தான் இருக்கணும். பட் பாசிங் லேனில் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு காரை வந்து பாஸ் பண்ணி போகணுன்னா பாசிங் லேனில் லேன் மாறிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் லேன் போகணும். டிராஃபிக் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த லேனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த ப்ளூ கலர் போர்டு வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து நடுவில் வந்து சர்வீஸ் ஏரியா ஸ்டாப் பண்ணணுன்னா எந்த எக்ஸிட் எடுக்கணுன்றதை போட்டிருக்கோம். நீங்கள் ஃபியூவல் ஃபில் பண்ணணுன்னா போட்டிருக்கோம். அப்புறம் ஏதாச்சும் பாருங்கள், ஃபுட்டெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள், இந்தந்த ஃபுட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸிட் வந்து இதில் எடுக்கணுன்றதை போடணும். நான் இந்த டைம் நாங்கள் வந்து எங்கேயுமே கார் நிறுத்தலை. ஸோ இந்த கொரோனா டைமில் நாங்கள் வந்து எங்கேயும் கார் நிறுத்தக்கூடாதுன்றதால எந்த சர்வீஸ் ஏரியாவும் நாங்கள் நிறுத்தலை. நேராக அங்கே வந்து என் சிஸ்டர் வீட்டுக்கு தான் போனோம். அதுக்கப்புறம் எங்கள் காரில் வந்து நாங்கள் வந்து ஆட்டோ டிரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் இது தான் அது. ஸோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது வந்து டிராஃபிக் ஏற்ற மாதிரி ஸ்பீட் லிமிட்லாம் மெயின்டைன் பண்ணி அதுவே டிரைவ் ஆகிக்கும். நம்ம வந்து பிரேக்கு இதெல்லாம் நம்ம பண்ண வேணாம், அதுவே பண்ணிக்கும். ஸோ போகிற வழியிலலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக மரம் நல்லா க்ரீனாக இருக்குது. ஸோ எப்பயுமே நான் வந்து வின்டர் அந்த ஃபால் டைமில் தான் போயிருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது போல் நல்லா க்ரீனாக பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு வியூ போகிற வழியில். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற பிரிட்ஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்ஜ் நேம் வந்து டாப்பன்சி பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் வந்து கனெக்டிகட் டு நியூ ஜெர்சிக்கு போகிற வழியில் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரிட்ஜ். நான் எப்போ போனாலும் இந்த பிரிட்ஜை வந்து அப்படியே அசந்து பார்த்துட்டே போவேன். ஸோ அதுதான் இந்த பிரிட்ஜ் தான் நீங்கள் பார்க்குறீங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டோல் பற்றி சொல்லிடுறேன். இங்கே வந்து டோல் வந்து நம்ம எப்படி பே பண்ணோம்னா ஈஸி பாஸ் மூலமா நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிவைஸை வந்து ஜஸ்ட் நம்ம காரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அது போகும்போது அப்படியே ஸ்கேன் பண்ணிவிடும். இப்போ பாருங்கள் அந்த போர்டிலேயே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். நம்ம அதுக்கு தான் சொல்கிறேன் அந்த சைன் போர்டெல்லாம் நோட் பண்ணணும். இப்போ இந்த சைன் போர்டில் கொடுத்துட்டாங்க நீங்கள் ஈஸி பாஸ்னால் இந்த வேலை போகணும், கேஷ் பே பண்ணணும்னா இந்த சைட் போகணுன்றத உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக கொடுத்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லேன் சேஞ்ச் பண்ணி நம்ம அந்த ஈஸி பாஸ் பே பண்ணுறது போகலாம். இங்கே போட்டிருக்குங்களா. ஸோ இப்போ நம்ம கார் போகும்போது என்ன ஆகுனா அது வந்து நம்ம இது அந்த டிவைஸை வந்து ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடும். இது மோஸ்ட்லி நம்ம இந்தியாவிலையும் வந்துடுச்சு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் இது கரெக்டாக ஸ்கேன் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். ஸோ நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்தாலே பெய்டுன்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த பில்லை வந்து நம்ம வந்து பே பண்ணிக்கணும். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை, காரை நிறுத்தி நம்ம டோல் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து லேன் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இது போல் பிளைண்ட் ஸ்பாட் வந்து பார்த்துட்டு லேன் சேஞ்ச் பண்ணோம். இப்போ இதில் வந்து எங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் கேமரா இருக்கிறதால ஸோ அதிலே தெரிஞ்சிடும் சைடில் எதுவுமே கார் இல்லை. ஸோ நம்ம கரெக்டாக வந்து இப்போ பாருங்கள் கரெக்டாக லேன் சேஞ்ச் பண்ணிட்டாரு பாருங்கள். ஸோ இப்போ கரெக்டாக நம்ம வந்து எக்ஸிட் வந்து 130 எடுக்கணும். இது எல்லாமே மேப்பில் காமிக்கிது பாருங்கள். லெஃப்ட் கரெக்டாக இந்த ஆரோ மார்க்கில் இந்த சைடில் தான் நம்ம வந்து எக்ஸிட் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே லேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ரைட் சைடில் இருக்கிற இடத்துல தான் எக்ஸிட் வருது. இந்த போர்ட்லேயும் உங்களுக்கு காமிச்சிடும் பாருங்கள். எக்ஸிட் ஒன்லேயே அப்படின்னு போட்டிருந்தாலே அப்போ கண்டிப்பாக அந்த பாருங்கள் 130 போட்டு எக்ஸிட் ஒன்லேயும் போட்டிருக்கோம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி நம்ம அந்த லேனுக்கு போய் எக்ஸிட் எடுத்துட வேண்டியதுதான். ஸோ இப்போ 130 எக்ஸிட் வந்துடுச்சு. ஸோ நம்ம கரெக்டாக இந்த லேனை பிடிச்சி நம்ம எக்ஸிட் போயிட வேண்டியதான், அவ்வளோதாங்க. ஸோ நாங்களும் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ நீங்களும் அழகாக வந்து ஹைவே ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக என் தம்பி எங்கள் அண்ணனுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் தம்பி கேட்டுகிட்டே இருப்பான் இங்கெல்லாம் ரூல்ஸ் எப்படி அப்படின்லாம் கேட்பான். ஸோ அவனுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மாதவி கார்த்திக் தமிழ் விலாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் தமிழ் மக்களே.